வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. நெட் செட் பிஹெச்டி முடிச்சவங்க காலேஜ் டிஆர்பிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்காகவே டீச்சர்ஸ் கேர் அகாடமியில இருந்து தமிழ் சப்ஜெக்ட்க்கு மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் ஆல்ரெடி நெட்டு செட்டு கம்ப்ளீட் பண்ணவங்க, பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுதலான்னு இருந்தது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா செட்டுக்கு அப்ளை பண்ணவங்களும் இதுக்கு எழுதலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது, செட்டுக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் ஒரே சிலபஸ் அப்படின்றதுனால நீங்கள் ரெண்டுக்கும் ஒன்னா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரே மெட்டீரியல் படிச்சிங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸாமையும் ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். காலேஜ் டிஆர்பியில் தமிழுக்கு 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 5 யூனிட்டுக்கான மெட்டீரியலினுடைய டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த 5 யூனிட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்னால ரெடி பண்ணியிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெயின் ஏன் டீச்சர்ஸ் கேர் அகாடமிது சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன காரணம்னா, இது காலேஜ் டிஆர்பிக்கு சிலபஸ் விட்டதுக்கு அப்புறம் ரெடி பண்ண மெட்டீரியல். அதனால உங்களுக்கு டாப் டு பாட்டம் 10 யூனிட்ஸும் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். இப்போ நாம் ஃபஸ்ட் 5 யூனிட்க்கான சாம்பிள்ஸை 1 by 1 பார்க்கலாம். சரி, இப்போ நாம் ஃபர்ஸ்ட் யூனிட் பழந்தமிழ் இலக்கியங்கள். பழந்தமிழ் இலக்கியங்களுக்காக ரெடி பண்ண புக் மெட்டீரியல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அழகு 1 பழந்தமிழ் இலக்கியங்கள். உங்களுக்கு இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பழந்தமிழ் இலக்கியங்கள்னா 17 மேற்கணக்கு, 17 கீழ்கணக்கு. இந்த 17 மேற்கணக்கு கீழ்கணக்கு ஒவ்வொரு நூலையும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக தனித்தனியாக உங்களுக்கு இண்டெக்ஸ்லேயே பிரித்து கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நூலும் நூலினுடைய தலைப்பு, பதிப்பித்தவர், அது பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸ் அப்படின்னாலும் இந்த இயர் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் ஒன்று போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு பாதி க்வெஸ்சனுடைய ஆன்சர் கவர் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் எங்கெங்கே யூஜிசியில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின், செட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே அங்கங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்தில் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்தந்த வருஷம் கொடுத்து எந்த வருஷம் எந்த எக்ஸாமுக்கு கேட்கப்பட்டதுன்றத அந்தந்த இடத்துலையே உங்களுக்கு நாங்கள் ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸ் 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கறது இருக்கும். அதே மாதிரி உறுதி கூற்று காரணம் இருக்கும், பொறுத்துக இருக்கும். அந்த ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கு பின்னாடியும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ல க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கோம், மாடல் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுத்துகளை மாடல் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கோம், உறுதி கூற்று காரணம் கொடுத்து க்வெஸ்சன் கொடுத்து ஆன்சர் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் முடித்த உடனே எந்த அளவுக்கு நீங்கள் அதில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத மாடல் க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த மாடல் க்வெஸ்சனுக்கு நீங்களாம் ஆன்சர் பண்ணி பார்த்தீங்க, ஆன்சரோடு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் எவ்வளோ தரவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடல் கொடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்து ஒரு நூலை பற்றின டீட்டெயில் கொடுக்கும் பொழுது உரையாசிரியர்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அதில் அதனுடைய தொடர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வேறு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பாடப்பகுதிகளிலிருந்து மேற்கோள்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கோளோடு சேர்த்து கொடுத்துருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கொட்டேஷன்ஸ். கொட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியுமே ஆன்சர் டிஸ்கிரிப்டிவ்ல எழுதும்பொழுது கொட்டேஷன் கொடுத்து தான் எழுதுவீங்க. அதில் செலக்டடான கொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது இலக்கண உரையாசிரியர்கள் மேற்கோள் காட்டப்பட்ட செலக்டடான உங்களுக்கு மேற்கோள்கள் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். முக்கியமான பாடல்கள் எல்லாமே கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் இதை படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி உங்களுக்கு எந்த க்வெஸ்சனுமே கேட்ட முடியாது. அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி 17 மேற்கணக்கு கீழ்கணக்கு பழந்தமிழ் இலக்கியங்களில் இது இந்த ஒரு மெட்டீரியல் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா இதை தாண்டி உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு டேபிள்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம், மாடல் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கோம், டீட்டெயிலாகவும் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை முழுமையாக படிச்சிங்க அப்படின்னா அதில் நீங்கள் எல்லா வகையான க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2 காப்பியங்கள். சரி, காப்பியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 பிரிக்கப்பட்டு கொடுத்துருக்கு. பெருங்காப்பியங்கள், 5 காப்பியங்கள், பிற்கால காப்பியங்கள். இப்போ 5 பெருங்காப்பியங்கள், 5 காப்பியங்கள், பிற்கால காப்பியங்கள் தனித்தனியாகவே கொடுத்துருக்கோம். சரி, இப்போ 5 பெருங்காப்பியங்களில் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிலப்பதிகாரத்தில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறோம். இன்ட்ரடக்ஷன், அதனுடைய வேறு பெயர்கள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதனுடைய உண்மைகள், அதனுடைய முதன்மை கதை மாந்தர்கள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 நகரம் இல்லையா, புகார், மதுரை, வஞ்சி, இது 3 சிறப்பு, அதனுடைய தலைநகரத்தில் நடைபெறுகின்ற கதை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி எல்லா உங்களுக்கு மெட்டீரியல்லையுமே யூஜிசி நெட்டு எந்த வருஷம் கேட்கப்பட்ட கேள்வி அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கதைகள், ஒவ்வொரு கதையும் நமக்கு டீட்டெயிலாக சொல்லி
கொடுத்துருக்கோம். இந்த காதைகளில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு காதையிலையும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அந்த கதை மாந்தர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவங்களினுடைய பின்புலம் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக மெட்டீரியலாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஞ்சிறு காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல உங்களுக்கு ரொம்ப தெளிவான டீட்டெயில் கிடைக்காது. ஐஞ்சிறு காப்பியங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய கதை சுருக்கம் மட்டும்தான் உங்களுக்கு இலக்கிய வரலாறு அது மாதிரி நூல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை நிறைய படித்து அதிலிருந்து நாங்கள் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஐஞ்சிறு காப்பியங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதே மாதிரி அதில் மாதிரி வினாக்கள் கொடுத்துருக்கோம். மாதிரி வினாக்களில் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் எவ்வளோ நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்பப்போ உடனே உடனே உங்களுக்கு நீங்களே செல்ஃப் டெஸ்ட் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து உங்களுக்கு பிற்கால காப்பியங்கள், பிற்கால காப்பியங்களில் நமக்கு ராவண காவியம் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கேதர் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேராகிராஃபாக பேராகிராஃபாக கொடுத்துட்டு அதில் என்னென்ன வந்து உங்களுக்கு டேபிள் போடுற மாதிரி வருதோ அதை எல்லாத்தையுமே நம்ம டேபிளாக போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியும் 100 மாடல் கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 100 மாடல் கொஷின் வித் ஆன்சரோட பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு யூனிட் 3, பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், தனிப்பாடல்கள், உரையாசிரியர்கள். சரி, பக்தி இலக்கியங்கள்னா நமக்கு தெரியும், 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 12 திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க உங்களுக்கு ஃபுல்லாக இலக்கியங்களினுடைய தோற்றம், 12 பக்தி இலக்கியம் தோற்றம் எந்த காலகட்டத்தில் தொடங்கியது, எந்த காலகட்டத்தில் வளர்ந்தது, எந்த காலகட்டத்தில் வீழ்ச்சி விட்டுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 12 திருமுறைகளும் 4000 திவ்ய பிரபந்தம் தனித்தனி ஆசிரியர்களாக தனித்தனி ஆழ்வார்கள், நாயன்மார்கள், நாயன்மார்களினுடைய வரலாறு, அவங்க எந்தெந்த தலங்களில் எங்கெங்கெல்லாம் போய் பாடல் பாடினாங்க, அவங்களினுடைய பதிகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களினுடைய புனைப்பெயர்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மெட்டீரியலாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெருமாளினுடைய ஒவ்வொரு அம்சமாகவும் ஒவ்வொரு ஆழ்வார்கள் பிறந்திருப்பாங்க இல்லையா, அந்த டீட்டெயில் அதுக்கான பின்புலம் அவங்களினுடைய வரலாறு எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த 12 திருமுறைகளையும் 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல்கள், அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார், அதே மாதிரி இஸ்லாம் இலக்கியத்தில் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு அது எல்லாமே கொடுத்துருக்கு. அப்புறமா சிற்றிலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 96 வகை, 96 வகையையும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி தலைப்புக்கு கீழே 96 வகையுமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் முக்கியமான சிறப்பம்சமாக நீங்கள் பார்க்க முடியும். எல்லா சிற்றிலக்கியங்களும் சொல்லப்பட்டு அந்த சிற்றிலக்கியங்கள் எழுதின ஆசிரியர்கள் அது எதனால எழுதப்பட்டது அதனுடைய பின்புலம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் தொகுத்து கொடுத்துருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி மாதிரி வினாத்தால் கொடுத்துருக்கோம். அடுத்து உரையின் தோற்றமும் வளர்ச்சியும், உரையாசிரியர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலப்பதிகாரத்திலிருந்து அதாவது அடியாருக்கு நல்லார் நச்சினாருக்கு நியர்லேருந்து திருக்குறளில் நமக்கு 10 உரையாசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 10 உரையாசிரியர்களும் அவர்களினுடைய உரை தீரம் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வே ஆஃப் ரைட்டிங் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு உரை நயம் இருக்கும் இல்லையா, அந்த உரை எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டு இப்போ பரிமேலழகர் அப்படின்னா பரிமேலழகருக்கும் மணக்குடவர் உரைக்கும் ரெண்டு உரைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் ஒற்றுமை வேற்றுமைகளும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த உரையாசிரியர்களினுடைய வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை முறையில் அவங்களினுடைய வடமொழி புலமை, அவங்க வந்து வடமொழி சொற்களை வந்து இதில் கையாண்டிருக்காங்களா, அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக விளக்கமாக அவங்களினுடைய சொல் ஆட்சி, அவங்களினுடைய அவங்க உரைக்கு திருக்குறளுக்கு பயன்படுத்திய வேற ஒரு மேற்கோள்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 10 உரையாசிரியர்களினுடைய உரை திறமும் உரை நயமும் அவங்களினுடைய வாழ்ந்த இடம் காலம் சமயம் எல்லாமே தனித்தனியாக தனித்தனியாக உங்களுக்கு வடமொழி புலமை, தமிழ் இலக்கிய புலமை, எதனால வடமொழியிலேருந்து தமிழ் மொழியை அவங்க ரொம்ப சிறப்பாக கருதுறாங்க, வடமொழி சொற்கள் எதையாவது தன்னுடைய உரையில் மேற்கொண்டிருக்காங்களா, எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உரையாசிரியர்களில் காமோஷேரி வரைக்கும் நமக்கு சிலபஸில் கொடுக்கப்பட்ட சீவை தாமோதரம் பிள்ளை எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா காமோஷேரி வரைக்கும் இந்த உரையாசிரியர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நமக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா 160 கொஷின்ஸ் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸ், 160 கொஷின் ஆன்சரோட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னொன்று சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்டிவ் மாடல் டைப் 192 டிஸ்கிரிப்டிவ் மாடல் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் வந்து இப்போ உரையாசிரியர் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா, அடியாருக்கு நல்லார் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா, அடியாருக்கு நல்லார் பற்றி ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு இதில் கேட்கப்பட்டிருக்க அடியாருக்கு நல்லார் பற்றின டிஸ்கிரிப்டிவ் டைப் ஒரு 3 க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா, அதை கொண்டு போய் நம்ம எக்ஸாமில் எழுதணுன்னாவே போதும், கம்ப்ளீட் ஆயிரும். அந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கு. சரி, அடுத்து யூனிட் 4 இக்கால இலக்கியங்கள். நமக்கு இக்கால இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க, தேசிய இயக்க பின்னணி, திராவிட இயக்க பின்னணி, பொது உடைமை நோக்கு, இது மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ தேசிய இயக்க பின்னணியில் என்னென்ன ஆசிரியர்கள் வராங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பாரதியார் அப்படின்னா பாரதியாரினுடைய முழு படைப்புகள், எல்லா படைப்புகளுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேசிக விநாயகம் பிள்ளை அப்படின்னா தேசிக விநாயகம் பிள்ளையினுடைய எல்லா படைப்புகள், அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவரை எழுதப்பட்ட பின்புலம், அவரினுடைய சுதந்திர போராட்டம், அந்த மாதிரியான விஷயங்களும் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி திராவிட இயக்க பின்னணி அப்படின்னு வரும்பொழுது முடியரசன், சுரதா இவங்களை பற்றி, இவங்களினுடைய வாழ்க்கை பெறலாறு, அவங்களினுடைய அரசியல் வாழ்க்கை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்க பணியாற்றிய இதழ்கள், அந்த இதழ்கள் எல்லாமே ஆண்டுகளோடு சேர்த்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா திரைப்பட பாடலாசிரியர்கள், அவங்க பாபநாசம் சிவம்லேருந்து தாமரை வரைக்கும் முழுக்க அவங்களினுடைய குறிப்பிட்ட பாடல்கள், அவங்களினுடைய நூல்கள், அவங்களினுடைய கவிதை தொகுப்புகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கவிதைகள், கவிதைகள்னால் கவிதைகள் புதுக்கவிதையிலிருந்து ஹைக்கு, சென்ட்ரியூ, லிமரிக், லிமரைக்கு, கஜல், பொன்சாய் கவிதைகள் வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு கவிதைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லிமரைக்கு, கஜல், பொன்சாய் கவிதைகள்லாம் நமக்கு ஆசிரியர் யாருன்னே தெரியாது. இந்த மாதிரியான கவிதைகளை எழுதின ஆசிரியர்கள் யாருன்னு தெரியாது, அந்த கவிதைக்கு படைப்புகளும் தெரியாது. ஆனால் இந்த மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க தேடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கஜலில் யார் யார், கஜல் ஆசிரியர்கள் யார், பொன்சாய் கவிதைகள் யார் யார் எழுதியிருக்காங்க, அதனுடைய நூல்கள் என்னென்ன, அவங்களுடைய நூல்கள் எல்லாமே உங்களுக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து சிறுகதை படைப்பு அப்படின்னா, இப்போ சிறுகதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமைப்பித்தன் அப்படிங்கிற டாபிக் எடுத்திங்க அப்படின்னா புதுமைப்பித்தனினுடைய சிறுகதைகள் மட்டும் இல்லாமல் அவரினுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே கொடுத்துட்டு அவரினுடைய பிற படைப்புகள், இப்போ சிறுகதை அப்படின்னா புதினமாக இருக்கட்டும், கவிதை தொகுப்பாக இருக்கட்டும், அவரினுடைய நூல்கள் எல்லாமே எந்தெந்த ஆண்டில் வெளிவந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டுகளோடு சேர்த்து நமக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களினுடைய வாழ்க்கை வரலாறு, ஆண்டுகள் அவங்க நூல் என்னென்ன நூல்கள் வந்து எந்தெந்த ஆண்டில் வெளிவந்தது, முக்கியமாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல், ஞானபீட விருது பெற்ற நூல் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜெயகாந்தன்லேருந்து பார்த்தீங்க, புதினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாயிரம் வேதநாயகம் பிள்ளையிலேருந்து ஜோடி க்ரூஸ் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்கோம். இவங்க சாகித்ய அகாடமி வாங்கின நூல்கள் பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம், அது எந்த ஆண்டு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் கடைசியாக தொகுப்பாகவும் 2023 வரைக்கும் சாகித்ய அகாடமி வாங்கின நூல்களும் ஆண்டும் அந்த நூலினுடைய தலைப்பும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அட்டவணையாக போட்டு தரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா யுவ புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளர்களினுடைய படைப்புகள் உங்களுக்கு டேபிள் போட்டு கொடுத்துருக்கோம். அவங்களினுடைய ஒரு ஆசிரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கவிதை, சிறுகதை, நாவல், குறுநாவல் எல்லாமே பார்த்திங்க, அவங்களினுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே, அவங்க பிற ஆசிரியர்களோடு கொண்டிருந்த தொடர்பு பார்த்திங்க, அதே மாதிரினா அவங்களினுடைய பயண இலக்கியம், அனுபவம் எல்லாமே உங்களுக்கு இந்த மெட்டீரியலில் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஸ் யூஷுவல் எல்லா மெட்டீரியலையும் கொடுக்குற மாதிரி இதுலேயும் வினாக்களும் விடைகளும் உங்களுக்கு தொகுத்து தரப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா யூனிட் 5 நாடகங்கள், அயலக தமிழ் இலக்கியங்கள், தன் வரலாறுகள், பயண இலக்கியங்கள், வாழ்க்கை வரலாறுகள், கடித இலக்கியங்கள். இதில் பார்த்திங்கன்னா நாடகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு மனோன்மணியிலிருந்து ஃபுல்லாக இந்திரபார்த்த சாரதி ஜெயந்தன் வரைக்கும் எல்லாரினுடைய நாடகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாடகங்கள் எந்த பின்னணியில் தொடங்கினச்சு, எதுக்காக ஃபஸ்ட்டு நாடகத்தினுடைய விளக்கம் கொடுத்துட்டாங்க, அது எப்படி உருவானது, எந்த பின்புலத்தில் உருவானது, எந்த கால சூழல்களில் அது அரங்கேற்றப்படும், அது எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர்களினுடைய நாடகங்கள் எந்த காலத்தில் வந்து எழுதப்பட்டது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இப்போ பார்த்திங்கன்னா விடுதலை இயக்க பின்னணியில் எழுதியிருப்பாங்க, அப்போ விடுதலையினுடைய தாக்கம் இருக்கும். அதே மாதிரி புராணங்கள் எதனால, புராணத்தினுடைய தாக்கத்தினால எழுதப்பட்ட சில நாடகங்கள் புராண நாடகங்களாக இருக்கும். அதே மாதிரி வரலாற்று பின்னணியில் பார்த்திங்கன்னா வரலாற்று நாடகங்கள் இருக்கும். இந்த நாடகங்கள் எல்லாமே எந்தெந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்னோ அந்த ஆசிரியர்களினுடைய வாழ்க்கை வரலாறு, அந்த ஆசிரியர்கள் நாடகங்கள் தாண்டி அவங்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களினுடைய
விடுதலை போராட்ட பங்கு, அவங்களினுடைய மொழி ஆர்வம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக தலைப்புகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, இந்த நாடகங்கள் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களாக எடுக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த திரைப்படங்களாக எடுக்கப்பட்ட இயக்குநர்கள் எந்த வருடத்தில் அந்த நாடகம் திரைப்படமாக்கப்பட்டது, எந்த வருடத்தில் அது திரைப்படமாக வெளிவந்தது, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாக தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, நாடகங்களினுடைய ஆங்கில நூல்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு, எந்தெந்த நூல்கள் அவங்களதெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, மொழிபெயர்த்து வேறு எந்தெந்த மொழியில் நாடகங்களை அரங்கேற்றப்பட்டிருக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சேம் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயுமே அந்த நாடகத்தில் ஒவ்வொரு தலைப்புக்கு கீழேயும் உங்களுக்கு வினாக்கள், அப்ஜெக்டிவ் டைப்ஸ் வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திறனாய்வாளர்கள், திறனாய்வாளர்களில் நமக்கு ராபி சேது பிள்ளை, மயிலசீனி வேங்கடசாமி, திருவிக்கா, சிற்பி, வாசுப மாணிக்கனார் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த இப்போ வாசுப மாணிக்கனார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரினுடைய வரலாறு, அவரினுடைய இதழ் பணி, அவரினுடைய நூல்கள், வெளிவந்த நூல்கள், அது முக்கியமாக ஆண்டுகளோட ஒவ்வொரு ஆண்டு எந்த ஆண்டில் அந்த நூல்கள் வெளிவந்ததுன்றது முதற்கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பதிப்பு பணி செஞ்சுருக்காங்க. இந்த பதிப்பு பணி அவங்க எப்படி செஞ்சாங்க, அவங்களினுடைய பதிப்பு வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றதையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக தொகுத்து கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகளார் அப்படின்னா அவங்களினுடைய தமிழ் கல்வி, அவரினுடைய படைப்புகள், அவரினுடைய விருதுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, தனித்தமிழ் இயக்கம் தோற்றம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கத்துக்கு அவரினுடைய மொத்த படைப்புகளுமே, அதன் அவரினுடைய வாழ்க்கை வரலாறு, விருதுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தனித்தனியாக தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸ் மொத்தமாக இந்த யூனிட்டில் கவர் ஆகிற எல்லா அப்ஜெக்டிவ் டைப்ஸ் வினாவும் பார்த்தீங்கன்னா 100 வினாவும் அதுக்கான விடைகளுமா சேர்த்து, அது இதில் எந்தெந்த வினாக்கள் நெட்டில் வந்திருக்கா, செட்டில் கேட்டிருக்கா, அது வருஷத்தோடு சேர்த்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழ் பாடத்திற்கான 10 யூனிட்டில் முதல் 5 அலகுக்கான மெட்டீரியல்ஸ் பார்த்தோம். அந்த மெட்டீரியல் எவ்வளோ உங்களுக்கு உள்ள பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இதனுடைய சாம்பிள் மெட்டீரியல் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் தொடர்பான தகவல்கள் இல்லை இந்த மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் கேர் அகாடமி ரெடி பண்ண மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டாப் டு பாட்டம் 10 யூனிட்டு கண்டிப்பாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை படித்தோம் அப்படின்னா எக்ஸாமை தாராளமாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. இந்த டீச்சர்ஸ் கேர் அகாடமி வெளியிட்ட இந்த மெட்டீரியலை, தமிழுக்கான மெட்டீரியலை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களினுடைய விருப்பம். அப்படி வெற்றி பெறுறதுக்கு டீச்சர்ஸ் கேர் அகாடமியினுடைய வாழ்த்துக்கள். நன்றி.